ஹலோ டியர்ஸ், எல்லோரும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட முடிய போகிறதில்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து காலேஜ்லேருந்து அட்மிஷனுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு நிறைய ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி இந்த வீடியோ கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டல் வீடியோஸ் பற்றியும் என்னென்ன ஹாஸ்டல் சூஸ் பண்ணணும் அதெல்லாமே நம்ம அட்மிஷன் அன்றைக்கி தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரீ ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு ஒரு வீடியோ போடுறேன். அட்மிஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தேவை அப்படிங்கிறத நம்ம இது அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட், அதை மட்டும் தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கான எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க போதும். பெல் நோட்டிஃபிகேஷன் வந்தது ஓப்பன் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட காலையிலேருந்து கொஷின் கேட்குறது என்னென்னா, அக்கா எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், எத்தனை ஒரு ரெண்டு வாரமாக நான் அது பற்றியான வீடியோ தான் போட்டிருக்கேன். அவங்க சேனலுக்குள்ளே போய் என்ன வீடியோ இருக்குதுன்னு கூட பார்க்கல போல், சும்மா பார்த்ததும் அந்த வீடியோ கூட ஓப்பன் பண்ணாமல் கேட்குறாங்க. காலையில் ஒருத்தரோட கமெண்ட்ஸுக்கு கமெண்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அந்த கமெண்டர் வந்து கேட்குறாரு அதே கொஷினை மறுபடியும், அக்கா ஃபோட்டோ சைஸ் போதுமா அப்படின்னு. அதேக்கு தான் அவருக்கு தான் நான் வீடியோ போட்டதே கமெண்ட்ஸ் வீடியோனா, அதுவே தெரியாமல் செக் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹவு டு ஃபைண்ட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களோடது எல்லாமே வெரிஃபை ஆகி க்ரீன் கலரில் டிக் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்டில் வந்து டிக் ஆகிடுச்சு, வெரிஃபைடு வெரிஃபைடுன்னு வந்து ட்ரிக் ஆகிருக்கும். ரீமார்க்கில் செக் பண்ணும்போது ரீசெக் பண்ணும்போது டிக் ஆகிருக்கும், ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயருக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு க்ரீன் கலரில் பாக்ஸ் வரும், யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துருச்சுனாவே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். வித்தின் 2 டேஸ் 1 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து எதையாவது மாற்றணுன்னெலாம் நீங்களே போகவே கூடாது. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு நான் காலையில் ஒரு இது சொல்லியிருந்தேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கக்கூடாது, அது சேவ் பண்ணி வச்சுக்கலாமா டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, காலேஜ்லேருந்து அஃபீஷியல் நியூஸ் தான், டவுன்லோட் பண்ணக்கூடாது, PDF-ஆக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அட்மிஷன் அன்றைக்கி வர்றீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, ஏன்னா தயவு ஏதாவது அவங்க சைன் கீது பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம், சாரி பிரிண்ட் அவுட் எடுக்க வேணாம், அதை சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கம்ப்யூட்டரில், PDF-ஆக கன்வெர்ட் ஆகி சேவ் ஆயிருமா, அந்த சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? பண்ணி வச்சுட்டு அட்மிஷன் அன்றைக்கி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஏதாவது சைனோ அல்லது ஏதாவது வெரிஃபைடோ பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருப்பாங்க போல், அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், சரிங்களா? அட்மிஷனுக்கு போகிறக்கு முன்னாடி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுதான் வந்து ஹவு டு ஃபைண்ட் அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறக்கான இது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும், எனக்கே ஓப்பன் ஆயிடுச்சு, நான் அப்ளைவே பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கூலப்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ப்ரௌசிங் போய் பண்ணுங்கள், ஏன்னா ஒன்று தெரியும் ஒன்று தெரியாது, நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்ச மேதாவி கிடையாது நம்ம, சரிங்களா? சின்ன குழந்தைங்க தான் நீங்களும், இப்போ தான் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்கள் மனசை நீங்களே போட்டு நமக்கு வரல தெரிலன்னு குழப்பிக்க வேணாம், போங்க ப்ரௌசிங் போங்க, நீட்டாக எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் அவன் பக்காவாக பண்ணி கொடுத்துருவான், அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடுத்த வருஷம் உங்கள் ஜூனியருக்கு பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். சும்மா வந்துட்டு நீங்கள் அதை வச்சுட்டாக்கா வரலன்னு ரொம்பலாம் ஃபீல் பண்ணவே வேணாம், சரிங்களா? இன்றைக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே 9:55 நான் ஓப்பன் பண்ணுறேன், அப்போவே ஓப்பன் ஆகிருக்குது, எல்லோரும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் நம்ம சேனலில், ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ ஸோ மச்.